வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிம்பிளான ஹார்ட் டிசீசஸ் என்னென்ன, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பற்றி பேசுகிறதுக்காக சென்னை காவேரி ஹாஸ்பிட்டலோட பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பிரேம்சேகர் நம்ம கூட இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ டாக்டர், குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிம்பிளான ஹார்ட் டிசீசஸ் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க. சிம்பிளான ஹார்ட் டிசீஸ்னு சொன்னோம்னா யூஸ்வலா அது ஒரே ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும், ஹார்ட்ல கம்பைன்டா இருக்காது. இது வந்து அந்த ஒரு சாதாரண ஓட்டையா இருக்கலாம், சிம்பிள் ஹோல் இந்த ஹார்ட்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓட்டையா இருக்கலாம், இல்லைன்னா வால்வில் ஏதாவது ஒரு வால்வில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த வால்வோட ஃபங்க்ஷன் வந்து பிளட்டை நான் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே அனுப்புறது, இல்லை பம்பிங் சேம்பர்லேருந்து வெளியில் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி அது ஒழுங்காக வேலை செய்யாமல் அது மூடாமல் அது லீக்கேஜ் இருந்ததுனாலோ, இல்லை அது திறக்காமல் அதனால ரத்த ஓட்டத்துக்கு தேக்கம் இருந்ததுனாலோ அது வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்க, அந்த ஹார்ட்லேருந்து ரெண்டு குழாய் ரத்தம் வெளியில் கொண்டு போகுது இல்லை, அந்த குழாயிலையும் எங்கேயாவது வெவ்வேறு ஸ்டேஜஸில் அடப்பு இருந்தால் கூட அந்த ரத்த ஓட்டம் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து சிம்பிள் ஹோல்ஸ்னு சொல்லுவோம், சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இந்த ஹார்ட்னு சொல்லுவோம். யூஸ்வலி இதை வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் குழந்தைக்கு வந்து அந்த உடம்புக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் குறைபாடு இருக்காது. ஸோ இஃப் எனி திங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால நுரையீரலுக்கு ஓட்டம் இருந்ததுன்னா ஜாஸ்தியாக ரத்தம் போகலாம், இல்லை இந்த மாதிரி வால்வில் அடப்பு இருந்ததுன்னு சொன்னால் அதனால தேக்கம் ஏற்படலாம், இல்லை லீக்கேஜ் இருந்ததுன்னா அதனாலையும் ஒரு கஞ்சஷன் ஏற்படலாம், தேக்கம் ஏற்படலாம். இந்த கண்டிஷன்ஸில் ஒரு அந்த நீலம் பறிச்சு அந்த மாதிரி குழந்தை பார்க்குறது ரொம்ப அரிது. ஸோ இதெல்லாம் வந்து ஏசயனாட்டிக் கஞ்சினிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏசயனாட்டிக் சைனோசிஸுங்கிறது வந்து அந்த உடம்புக்கு போகிற ரத்தத்தில் ரொம்ப ஆக்சிஜன் கம்மியாக இருந்ததுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் சைனோசிஸ்னு மெடிக்கல் டேர்ம். ஸோ ஏசயனாட்டிக்னா அந்த சைனோசிஸ் இல்லாத குறைபாடுகள், இருதயத்தில் இருக்கிற குறைபாடுகள். ஸோ அதெல்லாம் வந்து சிம்பிள் ஹார்ட் டிசீஸ். இப்போ வால்வ் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க டாக்டர், அண்ட் ஹார்ட்ல ஹோல் அந்த மாதிரியான ப்ராப்ளம் கூட சிம்பிள் நீங்க சொல்லியிருக்கீங்க, சிம்பிளா கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க. இருதயத்துல வந்து நம்ம பார்த்தோம், நேத்தே பார்த்தோம் இந்த ப்ரெஷர் டிஃபரன்சஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இடது பக்கம் வந்து எப்பொழுதுமே ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும், வலது பக்கம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ அதே தான், அதே ப்ரெஷர் இப்போ இடது பக்கம் பம்பிங் சேம்பரில் இருக்கிற அதே ப்ரெஷர் தான் இந்த இடது பக்கத்துலேருந்து உடம்புக்கு ரத்தம் கொண்டு போகிற தமனிலையும் அதே ப்ரெஷர் தான் இருக்கும். இந்த வலது பக்கம் இருக்கிற பம்பிங் சேம்பரில் இருக்கிற அதே ப்ரெஷர் தான் இந்த பல்மனரி ஆர்டரி, அதாவது வலது பக்கத்துலேருந்து நுரையீரலுக்கு ரத்தம் கொண்டு போகிற அசுத்த ரத்தம் கொண்டு போகிற குழாயிலையும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த பம்பிங் சேம்பர்ஸ்க்கு நடுவில் ஏதாவது ஓட்டை இருந்தாலோ, இல்லை இந்த குழாய்களில் ஏதாவது கம்யூனிகேஷன் இருந்து ஒரு விண்டோ மாதிரி இருந்ததுன்னா ஓட்டை இருந்தாலோ, அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு ரத்தம் நிறைய போகும். ஸோ இந்த வலது பக்கம் இருக்கிற சேம்பர் வந்து நுரையீரலுக்கு பம்ப் பண்ணுறதுனால இப்போ ஏதாவது ஓட்டை இருந்ததுன்னா இந்த அதிகபட்ச ப்ரெஷர் இருக்கிற சேம்பர்லேருந்து சைட்லேருந்து லோவர் ப்ரெஷர் இருக்கிற சைடுக்கு தான் ரத்தம் வரும். நான் சொன்ன மாதிரி இப்போ நார்மல் ஹார்ட்லெலாம் வந்து இப்போ உடம்புக்கு எந்த அளவு ரத்தம் போகுதோ அதே அளவு ரத்தம் தான் வந்து நுரையீரலுக்கும் போகணும். நார்மல் இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பட்சத்தில் 1.5 மடங்கு இல்லை 2 மடங்கு இல்லை 3 மடங்கு ரத்தம் போகும். ஸோ அது வந்து அப்நார்மல். அந்த மாதிரி ரத்தம் போகும்போது நுரையீரலுக்கு வந்து அந்த இரத்த குழாய்களில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டு அந்த இரத்த குழாயிலேருந்து நீர் வந்து கோத்துட்டு வெளியில் வந்து அந்த சுவாச பையில் வந்து தேங்கும். ஸோ அந்த மாதிரி தேங்கும் போது நம்ம மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் தான் வந்து மூச்சு ரொம்ப மூச்சு வாங்கும், மூச்சு திணறல் வரும். அந்த மூச்சு திணறல் வர்றதுனால பால் குடிக்க முடியாது, பால் குடிக்க முடியாததுனால உடம்பு எடை ஏறாது ஒழுங்காக. இதுவே சில குழந்தைங்களுக்கு வந்து பெரிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால்
இப்போ ஸ்கூல்லலாம் விளையாடும் போது மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மலாக விளையாட மாட்டாங்க, விளையாட ஆரம்பிப்பாங்க பட் ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே டயர்டாக இருக்குன்ட்டு உட்காந்துப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈஸி ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லுவோம், ஈஸியாக டயர்டாகிறது அது ஒரு சிம்டம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு. அதுவே வந்து இப்போது வேல்வ்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இப்போ இந்த பிளட் ஃப்ளோ வந்து நம்ம பார்த்தோம் நேற்றே மேல் அறையிலேருந்து கீழ் அறைக்கு வந்து அந்த ஒரு தமனி வழியாக உடம்புக்கு போகும், வலது பக்கத்தில் தமனி வழியாக நுரையீரலுக்கு போகும். ஸோ இப்போ இந்த வால்வில் அடைப்பு இருந்தால் நுரையீரல்லேருந்து வர்ற ரத்தம் வந்து ஒழுங்காக ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு உடம்புக்கு போக முடியாது, அப்போ நுரையீரலில் வந்து இந்த பிளட்டு கன்ஜஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அதில் நுரையீரல் வந்து நுரையீரல் வந்து ஒரு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு ஆர்கன். ஸோ அதில் வந்து இப்போது கன்ஜஷன் வந்ததுன்னு சொன்னால் அந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் முக்கி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆமாம், ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, சுருங்கி விரிய முடியாது. அப்போது நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து அந்த ஆக்சிஜன்லாம் ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, உடம்பில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஹார்ட்டும் இருதயமும் நுரையீரலும் ரொம்ப க்ளோஸாக வேலை செய்கிற ஒரு உறுப்புகள், ரெண்டு உறுப்புகள். ஸோ அந்த மாதிரி வரும். அதுவே இந்த அடைப்பு வந்து இந்த சில சமயம் இந்த வால்வில் இருக்கலாம், இந்த அயோட்டிக் வால்வ்னு சொல்லுவோம், இந்த இந்த பம்பிங் சேம்பர்லேருந்து உடம்புக்கு போகிற குழாயில் இருக்கிற வால்வுக்கு பேர் அயோட்டிக் வால்வ். சில குழந்தைங்களுக்கு அந்த கருவில் உருவாகும் போதே அந்த வால்வ் வந்து ஒழுங்காக உருவாகாமல் அது ரொம்ப டைட்டாக அடைப்பட்டுருக்கும், ஒழுங்காக ஓப்பன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகாத பட்சத்தில் இங்கே உள்ளே வர்ற ரத்தம் வந்து வெளியில் போகாமல், ஸோ உடம்புக்கு ரத்தம் போக வழி இருக்காது, வழி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த பம்பிங் சேம்பர்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக கடினமாக ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணி பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி வால்வ் ரொம்ப டைட்டாக அடைப்பு இருக்கும்போது இந்த ஹார்ட் இந்த வென்ட்ரிக்கிள் வந்து கடினமாக பம்ப் ஸ்ட்ரகிள் பண்ணும் பம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பம்ப் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ஒரு வாரம் டைமில் என்னாகும், அந்த ஹார்ட் ஃபெயிலியரோட ஹார்ட் ஃபங்க்ஷன் வில் கோ பேட். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன் டிட்டரியரேட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் வீங்கிட்டு ஃபங்க்ஷன் ஒழுங்காக, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா சுருங்கி விரிஞ்சு அந்த பிளட்டை வெளியில் வெளியேற்றுறது. ஸோ இந்த மாதிரி அடைப்பு இருந்ததுன்னு சொன்னால் அது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாமல் அது ஸ்ட்ரகிள் ஃபெயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து குழந்தை ரொம்ப சிக்காக, ரொம்ப மூச்சு திணறலோட, ரொம்ப உடம்பில் பிளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக, உடம்பு உறுப்புகளுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் பிளட்டு போகாமல், ரத்தம் ஓட்டம் நல்லா இல்லாமல் அந்த மாதிரி ஸ்டேஜில் ரொம்ப சிக்காக தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ பிறந்த உடனே நான் சொன்னேன் இந்த இந்த ரெண்டு குழாய்க்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கும், பிடிஏன்னு சொல் பேர் அதுக்கு, பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டீரியோசஸ்னு பேர். ஸோ அந்த பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டீரியோசஸ் வந்து பிறந்த எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கிறது, பிறந்து ஒரு 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 நாள் இல்லை ரெண்டு நாளைக்குள்ளே அது தானாகவே மூடிடும். சில டைம் இந்த மாதிரி இங்கே ஒரு அடைப்பு இருந்ததுன்னு சொன்னால் அந்த குழாய் மூலியமா கொஞ்சம் ரத்தம் வந்து உடம்புக்கு போக வாய்ப்பு இருக்குது, பட் அது தானாக மூடின உடனே அந்த அந்த ரத்த ஓட்டமும் பாதிக்கப்பட்டுட்டு அப்போ தான் குழந்தை வந்து ரொம்ப சிக்காயிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பார்க்குற அந்த இந்த பச்சிளம் குழந்தை நிபுணர் வந்து இப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து இது இருதய நோயாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் எங்கள்கிட்ட வந்து சைல்டை வந்து பேபியை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் பார்த்த உடனே நாங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குன்ட்டு சில டெஸ்ட் இருக்குது, சிம்பிள் டெஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்று செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்போம், செஸ்ட் எக்ஸ்ரேயில் வந்து இருதயத்தோட சைஸ் எப்படி இருக்குது, இருதயம் வந்து ஒழுங்காக இடது பக்கத்தில் தான் இருக்கா, சில குழந்தைங்களுக்கு வலது பக்கத்தில் கூட இருக்கும் இடம் மாறி இருக்கும், நுரையீரல் இடம் மாதிரி இருக்கும், கல்லீரல் இடம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸோட கூட பிறக்கலாம். ஸோ செஸ்ட் எக்ஸ்ரேயில் இருதயம் வந்து எந்த பகுதியில் இருக்குது, நார்மல் சைட் லெஃப்ட் சைடில் இருக்கா, அதுக்கு வந்து அதோட சைஸ் எப்படி இருக்குது, ரொம்ப விரிவடைஞ்சு இருக்கா, நுரையீரலுக்கு போகிற ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எக்ஸ்ரேயில் தெரியும்.
அது போக சில சமயம் இசிஜியும் எடுப்போம். இசிஜிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து இருக்கிற அதாவது இருதயத்தோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறது. இப்போது ஹார்ட்டில் வந்து அது சுருங்கி விரிகிறதுக்கு காரணம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு அது ஹார்ட் மூலிமா எல்லா தசை வழியாக போகும்போது அது ஹார்ட்டை சுருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுறது தான் இசிஜி. ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து அது சில இர்ரெகுலராக கூட இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதில் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமல் ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இசிஜியில் தெரியும். பட் ப்ராப்ளம் துல்லியமாக கண்டுபிடிக்கிறது வந்து எக்கோகார்டியோகிராஃபி அப்படிங்கிற டெஸ்ட்டில். எக்கோகார்டியோகிராஃபி அப்படிங்கிறது வந்து இப்போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அது ஹார்ட்டுக்கு பண்ணும்போது அதுக்கு எக்கோகார்டியோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து ஹார்ட்டோட ஹார்ட்டுக்கு உள்ளேயும் பார்க்கலாம், ஹார்ட்டில் என்ன எப்படி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்னால ஹார்ட்டுக்கு என்ன பாதிப்பு, நுரையீரலுக்கு என்ன பாதிப்பு, அது எல்லாமே எக்கோகார்டியோகிராமில் தெரிஞ்சிடும். ஸோ எக்கோகார்டியோகிராம் பண்ணோம்னா அந்த என்ன ப்ராப்ளம்ங்கிறத அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னீங்க டாக்டர், இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் என்னென்ன? ட்ரீட்மெண்ட் வந்து இப்போல்லாம் ரொம்ப முன்னேறிடுச்சு. அதாவது இப்போது ப்ராப்ளம் சிம்பிளான ஹோல்ஸுக்கு வந்து இப்போது ஹோலோட சைஸை பொறுத்து அதோட தாக்கத்தை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோம். இப்போது ரொம்ப சிறிய ஓட்டையாக இருக்குது, இல்லை அதே மாதிரி இந்த ஓட்டை வந்து ஹார்ட்டுக்கு மேல் பகுதியில் இருக்குது. ஸோ இது வந்து ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்டுமோ, இது வந்து ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், இது ரைட் ஏட்ரியம், நடுவில் இருக்கிற பார்ட்டிஷனுக்கு பேர் செப்டம், அதாவது ஒரு ஒரு தடுப்பு. ஸோ அந்த இதில் ஒரு டிஃபெக்ட் இருந்ததுன்னா, டிஃபெக்ட்னா ஓட்டை, ஸோ அந்த டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை வந்து ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்டுமோ. இப்போ மேல் இருக்கிற சேம்பர்ஸ் வந்து லோ ப்ரெஷர் சேம்பர்ஸ், அது வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுற சம்பு, ஸோ அதில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஓட்டையில் வந்து அதோட தாக்கம் ரொம்ப கம்மி. ஸோ இது இந்த மாதிரி இருக்கிற ஓட்டையில் வந்து குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் வராது, வளர்ச்சி பாதிக்காது, நார்மலாக வளருவாங்க. ஸோ அது அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி இந்த இருக்கிற ஏஎஸ்டி வந்து சில சமயம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சிக்கு ருட்டீனாக ஹார்ட் செக்அப் பண்ணும்போது அதை கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா 50-60 வயசில் நெஞ்சு வலின்ட்டு வர்றப்போ ஹார்ட் செக்அப் பண்ணும்போது ஹார்ட்டில் இந்த மாதிரி ஏஎஸ்டி இருக்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம். இந்த பம்பிங் ஹை ப்ரெஷர் சேம்பர்லேருந்து இல்லை ஹை ப்ரெஷர் குழாயிலேருந்து இருக்கிற ஹோல்ஸுக்கெல்லாம் வந்து சின்னதாக இருக்கிற பட்சத்தில் அந்த நுரையீரலுக்கு போகிற எக்ஸ்ட்ரா பிளட்டோட அளவு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அதோட தாக்கம் கம்மி. ஸோ இப்போ குழந்தைக்கு வந்து அந்த ஹோல்னாலேயோ இல்லை அந்த வால்வ் பிளாக்னாலேயோ சிம்டம்ஸ் எதுவும் வராத பட்சத்தில் ஒன்றும் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண தேவை இருக்காது. அதாவது அந்த வால்வ் பிளாக் வந்து மைல்டாக இருக்கோ இல்லை மாடரேட்டாக இருக்கா இல்லை சிவியராக இருக்காங்கிறது நம்ம எக்கோகார்டியோகிராஃபியில் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஓட்டையோட சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, சின்னதாக இருக்கா, இல்லை மாடரேட்டாக இருக்கா, இல்லை ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால குழந்தையோட லங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எக்கோகார்டியோகிராஃபியில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து இப்போ அந்த ஹோல்னால அந்த ப்ராப்ளம்னால குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத பட்சத்தில் ஒன்றும் செய்ய தேவை இருக்காது. சில சமயம் ரொம்ப சின்ன குழந்தையில பெரிய ஓட்டையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த லங் கஞ்சஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு சில மெடிசன் இருக்குது. அந்த லங் நுரையீரலில் நீர் கோத்துட்ருக்கிறது, அந்த நீரை ரிமூவ் பண்ணுறதுக்கு சில மெடிசன் இருக்குது, அதை கொடுத்தோம்னா அந்த யூரின்ல அந்த நீரெல்லாம் வெளியேற்றப்படும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் ஏறினதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை செய்து அதை பண்ணலாம். பட் நிறைய டைமில் வந்து இப்போல்லாம் அந்த சிம்பிள் ஹோல்ஸ், இந்த இப்போ இங்கே இந்த பம்பிங் சேம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஓட்டை வந்து இங்கே இருக்கலாம், இல்லை இந்த மசில் பகுதியில் இருக்கலாம், இல்லை கீழே இருக்கலாம், அது வந்து விஎஸ்டின்னு சொல்லுவோம், வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட். வென்ட்ரிக்கிள்ங்கிறது இந்த பம்பிங் சேம்பர்ஸ், நடுவில் இருக்கிறது வந்து செப்டம். ஸோ அதில் டிஃபெக்ட் இருந்ததுன்னா வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட். ஏஎஸ்டி வந்து மேல் ஒரு மேல் அறையில், விஎஸ்டிங்கிறது கீழ் அறையில். ஸோ அந்த விஎஸ்டி அந்த மாதிரி இருந்தது, சின்னதாக இருக்குது, அது வந்து குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 வயசில் அதை வந்து ஆப்ரேஷனே இல்லாமல்
கீழ் அந்த கால் பகுதியிலேருந்து வர்ற இரத்த குழாய் வழியாக ஒரு பைப் மூலமாக கேத்தட்டர்னு சொல்லுவோம், அதை செலுத்தி ஒரு ப்ளக் மாதிரி அந்த 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 பைப்பை வந்து இருதயத்துக்குள்ளே செலுத்தி அந்த ஓட்டைக்கு க்ராஸ் பண்ணி அந்த ஓட்டையில் ஒரு ப்ளக் மாதிரி ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டிவைஸ் க்ளோஷர் டெக்னிக் அப்படின்னு பேர். ஸோ இந்த டிவைஸ் க்ளோஷர் டெக்னிக் வந்து இப்போ நிறைய முன்னேறிடுச்சு. முன்னெல்லாம் எது எதுக்கெல்லாம் நிறைய ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி சிம்பிள் ஹோல்ஸ்க்கு எல்லாமே இந்த ஏஎஸ்டிக்கு விஎஸ்டி இங்கே இருக்கிற ஓட்டைக்கு இந்த ரெண்டு குழாய்க்கு நடுவில் இருக்கிற ஹோல்ஸ் அயோட்டோபல்மரி விண்டோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் பிடிஏன்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸுக்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இல்லாமல் கேத்தட்டர் பேஸ்டாகவே அதை ப்ளக் போட்டு அடைக்கிற நிறைய வசதியெல்லாம் இப்போது வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த வால் ப்ராப்ளம் சொன்னோம்ல, இப்போ அதில் வந்து சில டைம் ரொம்ப அடைப்பு வந்து கிரிட்டிக்கலாக இருந்ததுன்னு சொன்னால் எமர்ஜென்சியாக அந்த பிறந்த குழந்தையே ரெண்டு மூணு நாள் குழந்தையே வந்து கேத்தட்ரைசேஷன் லெபார்ட்டரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கால் வழியாக அந்த இரத்த குழாய் வழியாக ஒரு பைப் செலுத்தி அந்த பலூன் கேத்தட்டர்னு சொல்லுவோம், அதாவது அந்த கேத்தட்டர் அந்த பைப்லேயே வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும், அதை வெளியிலேருந்து இன்ஃப்ளேட் பண்ணலாம். ஸோ அந்த பலூனை வந்து அந்த அடைப்பட்ட வால்வுக்கு நடுவில் வச்சு விரிச்சு விட்டோம்னா அந்த அடைப்பு நிவர்த்தி ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அடைப்புக்கு வால்வ் அடைப்புக்கு ஒரு நிவர்த்தி செய்கிற ஒரு வழிமுறை. ஓகே டாக்டர், இப்போ இந்த சர்ஜரி அண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமா குழந்தைங்க? அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இல்லை? அப்படி ஒரு நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது பப்ளிக் நடுவில், என்ன குழந்தைக்கு வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் ஹோல்ஸை சரி பண்ணியிருந்தாலோ இல்லை டிவைஸ் க்ளோஷர் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸை சரி பண்ணியிருந்தாலோ அவங்க வந்து குழந்தைய வந்து விளையாட விடாமல் ஸ்கூல்லெல்லாம் சொல்லி வச்சு ஸ்போர்ட்ஸ்லெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி தேவையே கிடையாது. ஒன்ஸ் இந்த சிம்பிள் ஹோல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் குழந்தையோட ஹார்ட் இஸ் ஆஸ் குட் அஸ் எனிபடி எல்சஸ். ஸோ அவங்க நார்மலாக விளையாடலாம், டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ஒன்றும் கிடையாது, எக்ஸசைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. தே கேன் லீட் அ நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், நாளைக்கும் இதே டைம் நம்ம சந்திச்சு பேசலாம். ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிம்பிளான ஹார்ட் டிசீசஸ் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய காம்ப்ளெக்ஸான ஹார்ட் டிசீசஸ் என்னென்ன அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா.